அவருடைய கருத்து தான், அவருடைய கருத்து. தமிழ்நாட்டில் எல்லோருக்குமே கருத்து சொல்வதற்கு சுதந்திரம் இருக்குண்ணே. யார் கருத்து சொல்வதையும் தவறுன்னு நான் சொல்ல, அது அவருடைய கருத்து. அதே போல் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தமிழக அரசு இதை சரியாக கையாளின்னு சொல்கிறாங்க. அந்த கருத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம். நானும் சொல்கிறேன், களத்தில் போய் பார்த்துட்டு தமிழக அரசு சரியாக கையாளின்னு சொல்கிறேன். இது என்னுடைய கருத்து. ஒரு சினிமா நடிகர் அவர்கள் சொன்ன கருத்து தவறுன்னு சொல்லாது, அவருடைய கருத்தை நான் பார்க்குறேங்க. அவரு கருத்து பேசும் பாஜக நாடாளுமன்ற பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்புகிற எதிர்கட்சிகளை எம்பிக்களை பதவி நீக்கம், அதாவது சஸ்பெண்ட் பண்ணுறது என்ன மாதிரியான முரணாளி அது? எம்பியை சஸ்பெண்டே பண்ணக்கூடாதானே, ப்ரொசீஜர் இருக்குல்ல சஸ்பெண்ட் பண்ணுறக்கு. விளக்கம் கேட்குறது அண்ணா, அதாவது சார், இதுவரைக்கும் எம்பியை சஸ்பெண்டே பண்ணதில்லை. இப்போ பிஜேபி காரங்க நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அது ஒரு ஏற்புடைய கருத்து, நான் பதில் சொல்கிறேன். 1989 தக்கர் கமிஷன் ரிப்போர்ட், தக்கர் கமிஷன் ரிப்போர்ட் அப்போ பிரச்சனை நடந்த பொழுது பாராளுமன்றத்தில் 89 எம்பிக்கள் சஸ்பெண்ட் ஆனாங்க ஒரே நாள், ரெண்டு நாள். அப்போ யார் வந்து டெபுட்டி ஸ்பீக்கர்னால் நம்ம அண்ணன் தம்பிதுரை அவர்கள். தம்பிதுரை அவர்கள் பாராளுமன்றத்தில் டெபுட்டி ஸ்பீக்கராக இருக்கும் பொழுது 2 நாட்கள், ஒரு நாள் காலையில் அடுத்த நாள் காலையில் 89 எம்பிக்கள் சஸ்பெண்ட் ஆனாங்க. இதற்கு முன்பு அதுதான் அதிகப்படியான எம்பிக்கள் சஸ்பெண்ட் ஆனதாக இருந்துச்சு 1989. இன்றைக்கி 2023 கிட்டத்தட்ட 140 எம்பிக்கள் சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க. ஏன் சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க? இப்போ லாஜிக்கலாக பேசுவாங்கண்ணா. புதிய பாராளுமன்றத்திற்கு போகும் பொழுது எல்லா எம்பிக்களும் சேர்ந்து கட்சி சார்பில்லாமல் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாங்க. பாராளுமன்றத்தினுடைய மையப்பகுதிக்கு யாருமே பிளக்கார்டு கொண்டு வரக்கூடாது. அனைவரும் ஒத்துக்கிட்ட பிறகு பாராளுமன்றத்தினுடைய மையப்பகுதியில் எல்லா எம்பிக்களும் சேர்ந்து முடிவெடுத்ததை அவங்க பிரேக் பண்ணுறாங்க, அதில் சஸ்பெண்ட் ஆகுறாங்க. இரண்டாவது அண்ணே கேட்ட கேள்வி பதில் சொல்லிடுறேன், ஏன்னா மக்களுக்கு தெரியணுமில்லண்ணே, நம்ம சும்மா இல்லையா சஸ்பெண்ட் பண்ணலையானாங்கண்ணே. அதன் பிறகு இரண்டாவது, பாராளுமன்றத்திற்கு வெளியே திரிணாமுல் காங்கிரஸினுடைய எம்பி ஆக்ட் பண்ணி காட்டுறாரு, கை கட்டி சிரிக்கிறாங்க. அதில் எம்எம் அப்துல்லா அவங்க இருந்தாங்க, ராஜா அவங்க இருந்தாங்க, திமுகவினுடைய எம்பிக்கள் இருந்தாங்க, ராகுல் காந்தி அவங்க செல்ஃபோனை வச்சு படம் எடுக்கிறாங்க. அதை வந்து துணை ஜனாதிபதியே தன்னுடைய வருத்தத்துள்ள பதிவு செய்கிறார். அதன் பிறகு மறுபடியும் கலாட்டா பண்ணுறாங்க. அண்ணா, பிரதமரும் உள்துறை அமைச்சரும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாங்க, தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பார்லிமெண்ட்டினுடைய செக்யூரிட்டி என்பது ஸ்பீக்கரனுடைய கையில் இருக்குது. ஸ்பீக்கர் தான் பாராளுமன்றத்தினுடைய காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிக்கு அவர் தான் இன்சார்ஜ். இன்றைக்கி இது நடந்திருக்கு, எல்லோருக்கும் வருத்தம் தான். பிரதமர் அவர்கள் சொன்னது போல் இன்றைக்கி தேவை டிபேட் இல்லை, ப்ரோபு. யார் தப்பு செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கிறது இன்றைக்கி வேணுமோ தவிர இது டிபேட் கிடையாது. எல்லோரும் ஒத்துக்கிறோம் தப்பு நடந்திருக்கு. தப்பு நடக்கலின்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லிச்சுன்னா டிபேட் வேணும். தப்பு நடந்திருக்கு, பார்லிமெண்ட் செக்யூரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே இது நடந்திருக்கு. அதுவும் பார்லிமெண்ட்னுடைய செக்யூரிட்டி டெல்லி போலீஸ் கையில் இல்லை, ஸ்பீக்கர் ஆஃபீஸ் அதை பார்த்துக்கிறாங்க, அதுக்குன்னு ஒரு குழு இருக்குது. அதெல்லாம் சொல்லிய பிறகு எதிர்கட்சிகள் அரசியல் செய்து பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைக்கிறாங்க. அதில் முறைப்படி தான் சஸ்பென்ஷன் நடந்திருக்கோ தவிர ஆர்பிட்ரியாக சும்மா 10 பேரை சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு யாரும் பண்ணலீங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.